சினி சமூகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய ஸ்பெஷலான அப்டேட்டை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். போன வீடியோல கனா காணும் காலங்கள் சீரியல்ல நடிச்ச பிரபலங்களை பத்தி பார்த்தோம், பட் அது பள்ளி பருவம் மட்டும் தான் பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கனா காணும் காலங்கள் ஒரு கல்லூரியின் கதை, அதாவது காலேஜ் லைஃப்ல நடிச்ச நடிகர்கள் அவங்க எல்லாரும் பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது அவங்க அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மேலும் இவங்களுடைய கணவர் யாரு, மனைவி யார், இது போன்ற எல்லா அப்டேட்டையும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகர் கார்த்திக் ராஜ் இந்த சீரியல்ல கார்த்திக் அப்படின்ற கேரக்டர்ல தான் நடிச்சிருப்பாரு. இதை தொடர்ந்து இன்னும் நிறைய சீரியல்கள் திரைப்படங்கள்னு நடிச்சிருக்காரு. இதுல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்னா ஆபீஸ் மற்றும் செம்பருத்தி சீரியல். இவருக்கு ஆல்ரெடி திருமணம் ஆகிடுச்சு, பட் கருத்து வேறுபாட்டால டிவோர்ஸ் பண்ணி இப்ப தனியா தான் வாழ்ந்துட்டு வராரு. அடுத்தது நடிகர் பிரேம்குமார் இந்த சீரியல்ல வெற்றி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. இவர் இந்த சீரியலுக்கு அப்புறமா சரவணன் மீனாட்சியில இதே வெற்றி அப்படின்ற கேரக்டர்ல தான் நடிச்சாரு. அண்ட் இவருக்கு திருமணம் ஆகி இப்ப ரொம்பவே ஹாப்பியா வாழ்ந்துட்டு வராரு. அடுத்தது நடிகை ஸ்வேதா. இவங்க இந்த சீரியலுக்கு அப்புறமா நிறைய ரியாலிட்டி ஷோஸ் பண்ணிருக்காங்க, ஒரு சில திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க அண்ட் சில சீரியல்ஸ்லயும் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கும் திருமணமாகி ஹாப்பியா இருக்காங்க. நடிகை சாய் பிரமோதிதா இந்த சீரியல்ல ஜெயா அப்படின்ற கேரக்டர்ல, அதாவது கார்த்திகோட லவ் இன்ட்ரெஸ்ட் நடிச்சிருப்பாங்க. இந்த சீரியலுக்கு அப்புறமா அவங்க பெருசா எதுவுமே நடிக்கல. மேலும் இந்த சீரியலோட இயக்குனரான பிரவீன் பென்னட் அவர்களையே காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்தது ஆக்டர் மதன் பாண்டியன். இந்த சீரியல்ல மதன் அப்படின்ற கேரக்டர்லயே நடிச்சிருப்பாரு. இவரும் ஒரு சீரியல் ஆர்டிஸ்டா இப்ப சூப்பராவே வளர்ந்திருக்காரு. அண்ட் பூவி பூச்சுடவா இது போன்ற பல சீரியல்கள்ல நடிச்சிருக்காரு. இவங்களுடைய லவர் யார் அப்படின்றதும் நல்லாவே தெரியும். இந்த சீரியலே நடிச்ச ரேஷ்மா அப்படின்றவங்களதான் காதலிச்சுட்டு வராரு. அடுத்தது நடிகர் விஷ்ணு. இந்த சீரியல்ல விஷ்ணு அப்படின்ற கதாபாத்திரத்துல தான் நடிச்சாரு. அது மட்டும் இல்லாம கார்த்திக் அவர்கள் கூட காம்பினேஷன்லயே ஆபீஸ் சீரியல்லையும் நடிச்சிருப்பாரு. இப்போ விஷ்ணு அவர்கள் சத்யான்ற சீரியல்ல ரொம்பவே சூப்பர் ஹிட்டா நடிச்சிட்டு வராரு. இவருக்கு இன்னும் திருமணம் ஆகல. நடிகை ஹரிப்ரியா இவங்களும் இந்த சீரியல்ல பிரியா அப்படின்ற கேரக்டர்ல தான் நடிச்சிருப்பாங்க. இதை தொடர்ந்து பல சீரியல்ஸ் அவங்க நடிச்சிட்டு வராங்க. பல விதமான வில்லி, நல்ல ஒரு குணச்சித்திர வேடம்னு இன்னும் நிறைய கேரக்டர்ல நடிச்சிட்டு வராங்க. ஹரிப்ரியா அவங்களுடைய கணவர் கனா காணும் காலங்கள் ஸ்கூல் லைஃப்ல நடிச்ச விக்கி அப்படின்றவங்களை தான் காதலிச்சு திருமணம் பண்ணி, பட் இப்போ கருத்து வேறுபாட்டால பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வராங்க. நடிகர் கார்த்திக் வாசுதேவன் இவரும் நிறைய சீரியல் இதுக்கப்புறமா நடிச்சிருக்காரு. பிரியமானவள், இப்ப பூவே பூச்சுடவா, இந்த பூவே பூச்சுடவா சீரியல்ல மெயின் லீட்ல நடிச்சிட்டு வராரு. இவருக்கும் திருமணமாகி ரொம்பவே ஹாப்பியா வாழ்ந்துட்டு வராரு. அடுத்தது நிஷா கிருஷ்ணன். இந்த சீரியலுக்கு அப்புறமா இவங்க நிறைய சீரியல் பண்ணிருக்காங்க. மேலும் நிறைய திரைப்படங்கள்லயும் சின்ன சின்ன கேரக்டர் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இவங்க நடிச்ச சீரியல்களான தலையணை பூக்கள், நெஞ்சிருக்கும் வரை, இது எல்லாமே ரொம்பவே சூப்பர் ஹிட்டா ஓடின சீரியல்கள். இவங்களுடைய கணவர் யாருன்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிலிம் ஆக்டரான கணேஷ் வெங்கட்ராமன் அவர்கள். அடுத்தது கவின். கவினும் நிறைய சீரியல்ல நடிச்சிருக்காரு. இப்போ ஒரு பிலிம் ஆக்டரா வளர்ந்திருக்காரு. பிலிம்காக, அதாவது லிப்டுக்காக நம்ம எல்லாருமே பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இவருக்கு இன்னும் திருமணம் ஆகல. அஸ்ரிதா ஸ்ரீதாஸ் இவங்களும் நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டு வராங்க. இப்ப வரைக்கும் பண்ணிட்டே தான் இருக்காங்க. நாம் இருவர் நமக்கிருவர் சீரியல் பண்ணிருந்தாங்க. இப்ப கரண்ட்லி தேன்மொழி சீரியல் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இவங்களுக்கு இன்னும் திருமணமாகல. நடிகை சாய் காயத்ரி இவங்களும் இந்த சீரியலுக்கு அப்புறமா நிறைய சீரியல் இப்ப வரைக்கும் அவங்க பண்ணிட்டே தான் இருக்காங்க. நிறைய ரியாலிட்டி ஷோஸ்ல கலந்துகிட்டாங்க. அண்ட் இப்ப கரண்ட்லி ஈரமான ரோஜாவே சீரியல் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இவங்களுக்கும் இன்னும் திருமணமாகல. பிரிட்டோ மணி இவரும் நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டு வந்தாரு. அண்ட் இப்போ ராஜராணி சீசன் 2ல நடிச்சிட்டு வராரு. நடிகர் ரியோ ரியோ இந்த சீரியல்ல ரொம்பவே ஒரு பாவமான, ரொம்ப ரொம்ப இன்னசென்டான ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அண்ட் இந்த சீரியலுக்கு அப்புறமா இவர் சரவணன் மீனாட்சி சீரியல் பண்ணாரு. மேலும் இப்போ வளர்ந்து வரும் ஒரு முன்னணி நடிகராகவும் தமிழ் சினிமாவில இருக்காரு. அண்ட் ஒரு ஆங்கரா இருந்து இப்போ பிக் பாஸ் சீசனுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அவருடைய நிலைமை என்ன, அவருக்கு ஏற்பட்ட கான்ட்ரவர்சிகள் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இவருடைய மனைவியின் பெயர் ஸ்ருதி. இதுல நம்ம கடைசியா பார்க்க போறது நடிகை வைஷாலி. இந்த சீரியலுக்கு அப்புறமா இவங்க பெருசா வேற எதுவுமே பண்ணல. அண்ட் இப்ப இவங்க திருமணமாகி செட்டில் ஆகிட்டாங்க. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கனா காணும் காலங்கள் சீரியல்ல நடிச்ச நடிகர்கள், அதாவது கல்லூரி லைஃப்ல நடிச்ச நடிகர்கள் யார் யார் அண்ட் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இது பத்தின எல்லா அப்டேட்டையும் பார்த்தோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி மேலும் ஸ்பெஷலான அப்டேட் நம்ம பிரபலங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.